ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 3. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்டஸ் வந்து லைஃப் பிரிங்கராக மாறிடுவார். ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது, எதனால் அப்படிலாம் வந்து மாற்றினாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அல்டிமேட்ஸில் இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க மைண்டில் வந்து செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி ஒரு கிரகத்தை வந்து கட்டுறாங்க. அந்த கிரகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, திடீர்னு இந்த இடத்துல வந்து லைஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் கிடச்சிருக்கு, பட் ஆனால் எந்த ஒரு எவல்யூஷனுமே இல்லாமல் திடீர்னு தோன்றிருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம பூமி இப்போ வந்து எத்தனை வருஷம் இருக்கும், ஸோ அத்தனை பில்லியன் வருஷங்கள் வந்து இல்லாமல் திடீர்னு மனிதர்கள் தோன்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் வரணும் அப்படின்னா நம்ம பூமியில் இப்போ வளர்ந்துடல, அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கணும். ஒரு குரங்காக வந்து அதுக்கப்புறமா தான் மனிதனாக வந்திருக்கணும். குரங்கு வரதுக்கே வந்து பலாயிரக்கட்சிக்கு வருஷங்கள் வந்து ஆகும். பட் ஆனால் இந்த கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாமே தோண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து சூப்பர் பவர் செஞ்சிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மூலியமாக இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்து மூலயமா வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணி அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து காட்டுறாங்க. பார்த்தா கேரக்டர்ஸ் வந்து அங்கே நிற்கிறான். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு, ஓ மை காட், கேரக்டர்ஸ் வந்துட்டானா, நம்ம எல்லாருமே வந்து உடனே போய் சொல்லி அவனு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, கேலக்டஸ் இந்த கிரகத்தை அழிக்கலை, இந்த கிரகத்தை வந்து அவன் வந்து உயிர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல, கேலக்டஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சானா, இதெல்லாம் இப்போ அவன் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம கேரல் டென்வர்ஸ், அதாவது நம்ம கேப்டன் மார்வல் வந்து காட்டுறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு ஷிப்பில் வந்து ஒரு ஓரமாக இந்த மாதிரி விண்டோ கிட்டே நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி விண்டோவில் வந்து தெரியுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நம்ம கேப்டன் மார்வல் பேச திரும்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பேசுது இவங்ககிட்ட. ஸோ எல்லாமே யோசிக்கலாங்க, ரிஃப்ளெக்ஷன் எப்படா பேசும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அது உள்ளேருந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து வராங்க. நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு, நீ என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு, இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, வேணா அப்படி கூட வச்சுக்கலாம், ஆனால் நீ பயப்பட மாட்டேறிய அப்படின்னு சொல்ல, சரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்க, உடனே நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ அடிக்கடி வந்து மைக்ரைன் வர ஆரம்பிக்குது, அதாவது தலைவலி வந்து வர ஆரம்பிக்குது. எப்போன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டை தாண்டியோ இல்லைனா நான் வந்து என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஃபார்மில் மாறலை. ஸோ அந்த மாதிரி மாறும் போது எனக்கு வந்து மைக்ரைன் வந்து வர ஆரம்பிக்குது. அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து என்னோடய பவர் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண முடியல. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல்னு சொல்ல, என்ன அப்படியான்னு கேட்டுட்டேன், எவ்வளோ பேர் விஷயத்து சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லை பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, இதை பார்த்து எனக்கு பயமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, உடனே அங்கே வந்து இன்னொருத்தர் வந்து வரான். வந்துட்டு, மேம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஷிஹார் பேர்கிட்ட வந்து பேசணுன்றாங்க, யார், கிளேடியேட்டரா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் கேட்க, அவங்க தான் மேம் அப்படின்னு சொல்லி சொல்ல, எவ்வளோ அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே கிளேடியேட்டரோட ஹாலோகிராம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் ஆகிடுது. உடனே அவர் வந்துட்டு, நான் சொல்லலை இவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம கிளேடியேட்டர் வந்து பயங்கரமாக கத்துறாரு, கேப்டன் மார்வல் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிய, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ மார்வல் வந்து கட்டுறாங்க, அதாவது நம்ம ஆடம். ஸோ நம்ம ஆடம், கேப்டன் மார்வல், பிளாக் பேந்தர் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிளாக் மா, அதாவது நம்ம ப்ளூ மார்வல் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, கேலக்டர்ஸை பற்றி நான் பண்ண விஷயம் வந்து நம்மளோட பார்வையிலேருந்து எல்லாமே வந்து சரியாக தான் இருந்தது, எனக்கு என்னவோ இதில் தப்பு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மார்வல்னு சொல்ல, உடனே ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை ஷிஹாரின் பேருக்கு நம்ம மேலே பொறாமல் இருக்கலாம், ஷிஹாரின் பேர் வந்து இது வந்து அவங்க முதலே பண்ணலையே, பூமியை சேர்ந்து நம்ம வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பொறாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு, இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லார், இல்லை இந்த பிரபஞ்சம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, நம்ம செய்யணும்னு நினச்சோம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி ப்ளூ மார்வல் வந்து சொல்கிறார், நானும் பிளாக் பேந்தரும் சேர்ந்து கொஞ்சம் ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரி ரிசர்ச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ப்ளூ மார்வல் எழுந்து போகிறாரு, எழுந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னா, காலம் உடைக்கப்பட்டிருக்கு, காலங்கள் மாற்றப்படுது, நம்ம வந்து வினோதமான மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சில பேர் வந்து மியூட்டன்ஸ் அண்ட் சிலர் இந்த பூமியவே ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அண்ட் இன்னும் சிலர் ரொம்ப விசித்திரமானவங்க, அதுலேயும் சில பேர் இன்னும் ரொம்ப ரொம்ப விசித்திரமானவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரோபோட்ஸ்க்குன்னு தனியாகவே வந்து ஏஜஸும் வந்து வந்திருக்கு, அதாவது நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மார்வல்னு சொல்கிறார். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூம். ஸோ டாக்டர் டூம் உருவாக்கின டூம் கிளாக் அப்படின்ற ஒரு விஷயம், அவனோட டைம் எனக்கு வெளியில் அவனால் போய் எல்லாத்தையுமே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் வேறு எதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருக்க, உங்களுக்கு அதுக்கு டூம் கிளாக் வேணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, இதை வச்சு நீங்கள் காமெடிலாம் பண்ணாதீங்க, நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது எல்லாமே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், அது எப்படின்னா அந்த ஜீனியை பிடிச்சி திரும்ப நம்ம அந்த விளக்குள்ள அடைக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அது யாருமே பண்ண முடியல, பண்ணவங்க எல்லாருமே வந்து செத்து தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ப்ளூ மார்வல்னு சொல்கிறாரு, சரி 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 சரி, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அது நம்மளுக்கு நடக்கக்கூடாது, நம்ம சாகக்கூடாது, நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்,
அதனால தான் நானும் டீச்சர்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல்லேருந்து சொல்கிறாரு. உடனே நம்ம கேப்டன் மார்வல் எல்லாமே வந்து அப்படி என்ன பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஆச்சரியமாக நம்ம ப்ளூ மார்வல்லேருந்து எல்லாரையும் கூட்டு போகிறாரு. ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப் என்னோடய கேல்குலேஷன் படி இப்போ ரெடியாக இருக்குது, போகிறதுக்கு தயார் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் வந்து சொல்ல அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஷிப் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக தான், அதை நீங்கள் போக பார்ப்பீங்க. இன்ன பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போகிற ட்ராவல் அப்போனா ரொம்ப பெரிய ட்ராவல், இது யாருக்கு ஜென்ரல் சீட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு, எனக்கு ஜென்ரல் சீட் தேவையில்லை எனக்கு பைலட் சீட் தான் தேவை, ஏன்னா நான் பைலட் வேலை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ மார்வல் இருந்துட்டு நான் எதுக்கோ கூப்பிட்டு வந்தால் இவங்க எதுக்கோ பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி பரவாயில்ல எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல்லேருந்து அதோட விட்டுறாரு. அண்ட் நம்ம க்ரூவில் புதுசாக ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அந்தளவுக்கு பத்தாது, நம்மளுக்கு இன்னொரு டெக்னிஷியன் தேவைப்பட்டா, ஸோ அதுக்காக தான் இவர் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஹேண்ட்மேன் மாதிரி தான், நம்ம ஹேக்மிங் மாதிரியும் சொல்லிக்கலாம் இல்லைனா ஸ்காட் மாதிரியும் சொல்லிக்கலாம், இன்னொரு ஹேண்ட்மேன். ஸோ இவரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏஐயில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், அண்ட் இவர் வந்து பிம்பார்டிகல்ஸ் வச்சு ஆர்டிஃபிஷியல் ஏஐலாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதை வச்சு நம்ம பிளாக் பேந்தர் வந்து ஜெட்டோட வந்து அதை வந்து பொறுத்துறாரு, அதாவது இவங்க வச்சிருக்காங்களே குயின் ஜெட், ஸோ அதோடு வந்து பொறுத்துறாங்க. பொறுத்துனதும் ஒரு நிமிஷம் இருக்குது, இது வந்து கரெக்டாக வேலை செய்யுமானே தெரியல, எனக்கு தெரிஞ்சு அது பக்காவாக தான் இருக்கும், பட் எதுவும் பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேஸ் வந்து சொல்ல. உடனே நம்ம இந்த மாதிரி ப்ளூ மார்வல்னு சொல்லாது வந்துட்டு, நீ குத்துலு கூட சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, குத்துலுவா இல்லை நான் போட்டதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரேஸ் வந்து சொல்கிறாரு. சரி நீ எனக்கே சண்டை போட்டேன்னு எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் வந்து சொல்லாரு. ஸோ குத்துலு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் சொல்லப்படுற ஒரு மிருகம். ஸோ நம்ம பென்டனில் வர பில்கேட்ஸுக்கு பெரிய சைஸில் நல்லா நம்ம ஆண்ட்மேனை பெருசாக மாற்றின எப்படி இருப்பார், ஸோ அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அதான் வந்து குத்துலு, அந்த மாதிரி தான் வந்து அவரோட அப்பியரன்ஸ் வந்துருக்கும். அண்ட் இப்போ நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, ஓகே மிஸ் மார்வல் நீ ரெடியாக தானே இருக்க, கமான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல. உடனே வந்து அவங்க வந்து டீப் ஸ்பேஸுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டீப் ஸ்பேஸுக்கு வந்து பூமியிலேருந்து உடனே போயிடுறாங்க அந்த போர்ட்டல் மூலியமாக, போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது இந்த இடமே வந்து ரொம்பவே ஒரு இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் ஃப்ளோ அப்படின்ற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தோட மூளை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், அதாவது மூளைனா கார்னர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிஸ் அமெரிக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஓகே நீ தயாராக தானே இருக்க, இப்போ தான் நீ பெரிய போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஷிப்பு வந்து அதுவெல்லாம் நுழைஞ்சு வந்துடுது. ஸோ உனக்கு ஏதாவது அடி ஏற்படுத்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்து இவங்களை பார்த்து ஃபயர் பண்ணுது. ஸோ அதுக்குள்ளே இவங்க பதிலுக்கு வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க, அந்த டிராகன் வந்து பயந்து போயிடுது. நம்ம மிஸ் இந்த மாதிரி நம்ம மிஸ் அமெரிக்கா இருந்துட்டு இல்லை அடி எதுவும் படல, பட் ஆனால் மூக்குலேருந்து கொஞ்சம் ரத்தம் தான் வருது அப்படின்னு சொல்ல, ஓகே கேஸ் நம்ம இங்கே வந்துட்டோம் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நியூட்ரல் பிளேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நீ இதை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து கேட்க, ப்ளூ மார்வல் வந்துட்டு எஸ் இதை பற்றி நான் தான் இந்த உலகத்துலேயே முத முதல்ல பேப்பர் ஒர்க் பண்ணி வச்சேன், ஏன்னா இதை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா, இது எல்லாத்துக்கும் வெளியில் இருக்குது ரியாலிட்டி டைம் எல்லாத்துக்கும் வெளியில். ஆடம் ஒரு நிமிஷம் நீங்கள் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் சொல்ல, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டியாக வந்து ஏதோ மின்னிக்கிட்டே இருக்குது. நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு அது ஏதோ மனித உருவம் தானே அப்படின்னு சொல்ல, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் வந்து சொல்கிறாங்க. செத்துட்டானா யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் வந்து கேட்க, அவன் தான் அவனுக்கு என் கையால் தான் நான் கொண்டான், அவன் என் ஒய்ஃபை கொன்னான் அதுக்காக தான் நான் அவனை கொன்னேன், அவன் கார்னர் சீன்ஸ் அளவு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த உருவம் வந்து பேச ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வந்து பக்கத்தில் வர அவன் பேர் ஆன்டிமேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்வல் வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம கார்னர் சீன்ஸ் அதாவது நம்ம ஆன்டிமேன் வந்து பார்த்திங்கன்னா யாராவது அங்கே இருந்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வராரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கான் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆன்டிமேன் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கிறார்ல, ஸோ இவரோட பவர்ஸ் அதே மாதிரி தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவரோட பவர்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். அண்ட் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.